அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 7, தலைப்பு இணையான யுகங்கள். பக்கம் 239 முதல் 244 வரை. இரு யுகத்திற்கும் பொதுவான காலப்பகுதியில் முடிவடைந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருதலும் புதிய யுகத்தை ஸ்தாபித்தலும் ஆகிய இவ்விரு வேலைகளும் நடக்கும் காலமாக இருக்கிறது. யூத யுகங்களும் யூத மக்களும் நிழலாக இருக்கிறபடியால் அதனுடைய பொருளை நிறைவேறுதலை நிழலை காட்டிலும் அதிக தீர்க்கமாக நாம் எதிர்பார்க்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதைப் போலவே அவைகள் நிறைவேறி வருவதையும் பார்ப்போம். இந்த இருவித வேலைகளும் ஏசா தீர்க்கதரிசி மூலமாக காட்டப்படுகிறது. 1, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. 2, என்னுடையவர்களை மீட்கும் வருடம் வந்தது. ஏசாயா 63 அதிகாரம் 4 வசனம். இது உண்மைகளுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமாக யூகித்து கூறுகிற காரியம் அல்ல. ஏனெனில் இங்கே இணையாக கூறப்படும் அநேக காரியங்களையும் மற்ற உண்மைகளையும் தீர்க்க தரிசனத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. அவைகள் எல்லாம் இங்கே காட்டப்பட்டதை போல கிபி 1878 பல ஆண்டுகளுக்கு முன்பே போதிக்கப்பட்டது. இந்த கிபி 1878 ஆண்டானது இஸ்ரேல் நாட்டிற்கு கிருபை மீண்டும் திரும்ப கிடைக்கும் காலமாக இருக்கும் என்று அவ்வாண்டிற்கு முன்பே அல்லது வேறெந்த நிகழ்ச்சியும் அந்த ஆண்டை உறுதிப்படுத்துவதற்கு முன்பே பிரசங்கிக்கப்பட்டது. இப்புத்தகத்தின் ஆசிரியர் வேதத்திலிருந்து எடுத்த இப்படிப்பட்ட முடிவுகளை சிறு புத்தகம் வடிவில் கிபி 1877 வருடம் இலையுதிர் காலத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த அத்தாட்சியானது அதிக தீர்க்கமற்றதாக இருக்கலாம். இருந்த போதிலும் அறிவு பெருகி ஞானவான்கள் பரலோக உபதேசத்தில் நிலைத்திருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய தற்போதைய குறித்த காலம் வரும் வரை இரகசியமாய் வைக்கப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் புறக்கணிக்கப்பட்ட வருடம் நாம் கூட நாம் அறிந்ததே. அந்நாளிலிருந்து அவர்கள் இரண்டாவது பாகத்தை அல்லது இரட்டிப்பை அவர்கள் பெற வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கமாக உரைக்கிறார். இந்த இணையான காலப்பகுதி 1845 வருடங்களை கொண்டது. மேலும் இவ்வருடம் கிபி 1878 முடிவடைந்தது என தெளிவாக காட்டியுள்ளோம். இவ்வருடமானது கிருபையினால் நிறைந்திருந்தது என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதே. ஏனெனில் 1878 வருடமே இரட்டிப்பின் முடிவு என்பதற்கு ப்ரொஃபசர் டெலிச் என்பவர் புதிய ஏற்பாட்டின் எபிரேய மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருப்பதே ஆதாரமாகும். இத்தகைய எபிரேய மொழிபெயர்ப்பானது அநேகமாயிர எபிரேயர்களின் கையில் இருப்பதோடு இக்காரியத்தை எபிரேயர்களும் மிகுந்த விழிப்போடும் ஆவலுடனும் எதிர்பார்க்க செய்தது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்தே எபிரேயர்களிடையே இருக்கக்கூடிய மாபெரும் கிறிஸ்துவ இயக்கமானது தற்போது ரஷ்யாவில் ராபின் விட்ஸ் மற்றும் சிலரது தலைமையின் கீழ் சிறப்பாக இயங்கி வருகிறது. கிபி 1878 பிறகு, அதாவது இஸ்ரேல் மக்களின் இரட்டிப்பின் காலம் முடிவடைந்த பல நாட்களுக்கு பிறகு இவ்வியக்கமானது துவங்கியது. கிபி 33 பிறகு, அதாவது இஸ்ரேல் மக்களின் கிருபையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பின் புறஜாதி மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது போல இவ்வியக்கமானது இஸ்ரேலர்களிடையே கிபி 1878 பிறகு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. புறஜாதியாரிடமிருந்து முழுமையான எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும், அதாவது சுவிசேஷத்தின் அழைப்பானது முடியும் வரை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர்களுக்குரிய தெய்வீக கிருபையிலிருந்தும் இன்னும் அவர்களுக்குரிய இப்பூமிக்குரிய உடன்படிக்கையிலிருந்தும் துரத்தி அடிக்கப்படுவர் என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளை நாம் மனதிற்குள் கொண்டு வருவோம். மேலும் விசேஷித்த வருடமாகிய கிபி 1878 ஆண்டு ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு மாம்சீக இஸ்ரேலருக்கு கிடைக்கும் கிருபையை காட்டிலும் மிக அதிகமாக ஆவலை தூண்டும் வருடம் என்பதை நாம் காணலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர
வேறு யாரும் யூத யுகம் முடிவடைந்து சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கின்றதன் முக்கியத்துவத்தை அறியவில்லை. அப்போஸ்தலர்கள் கூட பெந்தகோஸ்தே நாள் வரை மங்களாக அதுவும் கொஞ்சம் மட்டுமே அறிந்திருந்தனர். ஆகையினால் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் திருச்சபை மட்டுமே சுவிசேஷ யுக முடிவையும் அதன் முக்கியத்துவத்தையும் மிக தெளிவாக கண்டுகொள்ளும் என்று இப்போது நாம் எதிர்பார்க்கலாம். யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்ளும் பலரும் கிறிஸ்துவின் முதல் வருகையில் ஏற்பட்ட பெரும் யுக மாற்றத்தை, அதாவது யூத யுக முடிவையும் சுவிசேஷ யுக ஆரம்பத்தையும் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. அதுபோல இப்போதும் கூட மாம்ச கண்களுக்கு வெளியரங்கமாக தெரியும் வரை சிலர் மட்டுமே நாம் சுவிசேஷ யுக முடிவில் அறுப்பில் இருக்கிறோம் என்பதையும் கிபி 1878 மிக முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறது என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள் அல்லது அறிந்து கொள்ளுவார்கள். விசுவாசிகளுக்கே அல்லாமல் வேறு யாருக்கும் இது வெளிப்படுத்தப்படாது, உங்களுக்கோ இது அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் கூறியபடி விசுவாசிகள் உலகத்தோடு இருளில் அறியாமையில் விடப்பட மாட்டார்கள். எரேமியா கர்த்தருடைய ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. அவருடைய சாட்சியாகிய மிஸ்னே அல்லது இஸ்ரேலர்களது இரட்டிப்பான அனுபவங்களை நாம் மதித்தே ஆக வேண்டும். எனினும் ஒருவேளை இதே காரியத்தை குறித்து வேறொரு தீர்க்கதரிசியும் குறிப்பிட்டிருந்தால் அது இன்னும் ஆணித்தரமாக அத்தாட்சியாக இருக்குமே என்று சிலர் கூறலாம் அல்லவா? விசுவாசத்திற்கு ஒரு நம்பகமான தீர்க்கதரிசியின் வார்த்தைகளே நல்லதாகவும் போதுமானதாகவும் இருக்கிறது என்று நாம் பதிலளிக்கின்றோம். கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து குறிப்பிடத்தகுந்த நிரூபணங்களில் பல ஒரே தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்டவைகள். எனினும் கருணையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமானவரான தேவன் நமது விசுவாசத்தின் பலகீனத்தை அறிந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட அத்தாட்சியை கொடுத்து நமது இருதயத்தின் வேண்டுதலுக்கு முன்னமே பதிலளித்திருக்கிறார். நாம் இப்போது சகரியாவின் தீர்க்க தரிசனத்திற்கு சகரியா 9:9-12 நம் கவனத்தை திருப்புவோம். தீர்க்க தரிசன காட்சியில் சகரியாவும் கிறிஸ்துவுடனே கூட எருசலேமுக்கு பிரயாணம் செய்கிறார். கிபி 33 கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 முன் யோவான் 12:1-12 தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்கிறார். இந்த வசனங்களின் தெளிவான நிறைவேறுதல்களை கவனியுங்கள். மத்தேயு 21:4-9, 43 யோவான் 12:12-15, லூக்கா 19:40-42. இதில் ஒவ்வொரு அம்சமும் ஆரவாரத்தோடு நிறைவேறியது. மக்கள் அனைவரும் ஓசன்னா என்று கூக்குரலிட்டனர். பரிசேயரோ கிறிஸ்துவிடம் அவர்களை அதட்டும்படி கூறிய போது அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று கூறினார். ஏனெனில் இங்கே கம்பீர சத்தம் இருக்குமென்று தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஒவ்வொரு அம்சமும் நிறைவேறி தீர வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அம்சத்தின் நிறைவேறுதலானது இவ்வசனத்தின் மற்ற வாக்கியங்களும் வேறு தீர்க்க தரிசனங்களின் வாக்கியங்களும் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய ராஜாவை மறுதலித்ததின் நிமித்தமாக அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளை சகரியா 9:10 சுருக்கமாக குறிப்பிட்ட பிறகு யெகோவாவின் சார்பில் சகரியா தீர்க்கதரிசி கூறுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கிறிஸ்துவினிடத்திற்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. இங்கு வரக்கூடிய இரட்டிப்பு என்ற வார்த்தை எரேமியாவினால் உபயோகப்படுத்தப்பட்ட மிஸ்னே மறுமுறை மற்றொரு சம அளவு காலப்பகுதி என்ற வார்த்தையின் பொருளே ஆகும். இஸ்ரேல் மக்கள் ரோம ஆதிக்கத்தின் கீழ் பல ஆண்டுகளாக இருந்து வந்தாலும்
வரக்கூடிய ராஜா அவர்களை மீட்டு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியின் ஆளுகைக்கு அவர்களை உயர்த்துவார் என்பதில் நம்பிக்கையுடைய சிறைகளாக இருந்தனர். அவர்களுடைய அரணாகிய அவர்களது ராஜா வந்தபோதோ அவர் மிகவும் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் இருந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் தங்கள் இருதய மேட்டிமையினால் அவரே அவர்களுடைய மீட்பர் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரேல் மக்கள் பாவத்தின் சிறையில் இருந்தபடியால் இச்சிறையிருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாகவும் அந்த மீட்பர் வந்திருந்தார். நம்முடைய கர்த்தர் அவர்களுடன் 3.5 ஆண்டுகள் இருந்து வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் மத்தியில் நிறைவேற்றினார். இறுதியாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்ற இறுதி சோதனை அவர்களுக்கு வந்தது. தேவனுடைய முன்னறிவினால் அவர்கள் மேசியாவை மறுதளிப்பார்கள் என்றும் இரட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றும் கூறிய தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மூலம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலர் மேசியாவை மறுதளித்ததின் நிமித்தமாக இந்த தீர்க்க தரிசனமானது அவர்களுடைய அனுபவத்தோடு இரட்டிப்பான அதே அளவு காலத்தை கொண்ட மற்றொரு துன்ப காலத்தை அவர்கள் பெறுவதை பற்றி கூறுவதோடு அத்துன்பம் எந்த சரியான நாளிலிருந்து ஆரம்பித்தது என்பதையும் கூறுகிறது. மேலும் அது எரேமியாவின் வார்த்தையிலிருந்து சில முடிவுகளை எடுக்கும்படியாகவும் நம்முடைய கர்த்தர் கூறிய உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்ற வார்த்தைக்கு இரட்டிப்பான அர்த்தத்தையும் அதை பற்றிய தெளிவையும் கொடுக்கிறது. இதோடு தொடர்புடைய நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளை நம்முடைய மனதிற்கு கொண்டு வருவோம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் உங்கள் இருதயத்திலிருந்து சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 23:37-39. அவர்களுடைய கடைசி நாளின் சோதனையின் போது கூட அவர் கழுதை குட்டியின் மீது பிரயாணம் செய்து சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. லூக்கா 19:41-42. ஆனால் இப்பொழுதோ அவர்களுடைய இரட்டிப்பின் காலமானது முடிவடைவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்களது மன கடினம் நீக்கப்பட ஆரம்பித்திருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இக்காரியமானது கிறிஸ்துவின் அங்கங்கள் தாங்கள் மகிமையடைவதற்குரிய காலமானது சமீபமாயிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வதால் அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 244 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.